ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பிரபு வந்து என்னுடைய ஜி படத்தில் நடித்தாங்க. அப்போது சத்யா அவங்கெல்லாம் அந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அந்த ஷூட்டிங் மொத்தமும் எங்களை சந்தோஷமாக வச்சுருந்தது வந்து பிரபு தான். அதுக்கப்புறம் திடீர்னு என்கிட்ட வேலை பார்க்க ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறதுக்காக வந்து கேட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சண்டைக்கோழி முடித்து நான் ஒரு ஷூட்டில் இருக்கேன். அப்போ வந்துட்டு நான் ஒரு படம் முடிச்சிட்டேன், யார்கிட்டையும் வேலை பார்க்காமே ஒரு படம் எடுத்துட்டேன்னு சொன்னாங்க. அதான் வந்து சென்னை 28. பயங்கர பிரில்லியன்ட், உண்மையிலே மாநாடு மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு நான் வந்து நிஜமாக சொல்கிறேன், அது இந்திய சினிமாவுக்கு தமிழ் சினிமாவுக்கு மிக முக்கியமான படம். அப்படி ஒரு ரைட்டப், அந்த கன்சீவ் பண்ண விதம், அது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு படம், தவிர்க்க முடியாத ஒரு டைரக்டர். இந்த படத்துலையும் ஏதோ ஒன்று மறைச்சி வச்ச மாதிரி தெரியுது. அது வந்து கண்டிப்பாக இந்த படம் மிக முக்கியமான படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் எதுவுமே ரிவீல் பண்ணல. நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சரத்குமார் சார், பிரியாமணி மேடம், அப்புறம் ராம்கி சார், ஓஜிமைதன் சார், ரொம்ப முக்கியமானவங்க, பிரேம்ஜி, எல்லாமே இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஹீரோயின் புல்லட்டு அற்புதமாக தமிழ்லாம் இப்போ பேசாமல் இருக்கிறாங்க. விட்ட கவிதையெல்லாம் எழுதுவாங்க பொருக்கு, அழகு. அவங்க எவ்வளோ ஃபேன்ஸ் பாருங்கள். கண்டிப்பாக இன்னும் ரொம்ப பெருசாக கண்டிப்பாக வருவாங்க. ஹீரோ சிவா படம் இங்கே வந்து உதயங்கிற பேரில் மிகப்பெரிய ஹிட்டு. அந்த படத்தில் வந்து நீ ஹீரோவோடான்னு அப்படி தள்ளிட்டு போகிறப்ப லப்புன சைக்கிள் செயினை வந்து உருவின அந்த சீன் தான் எனக்கு சப்வே ஃபைட்டுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன். அந்த படம் வந்து காலேஜ் படிக்கிறப்போ நான் பார்த்தேன். அப்படி ஒரு படம். அந்த லோ ஆங்கிளில் வந்து நாகார்ஜுனா சார் அப்படி நிற்பாங்க. அந்த ஷாட்டு அப்படி உதயனும் அந்த அந்த ஸ்டில்லே அப்படி ஒரு இருக்கும். அவ்வளோ ராம்கோல வருமா, அப்படி ஒரு மிரட்டலான படம். அந்த லுக்கு இப்போ வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த படம் மூலமாக வாழ்த்துக்கள். தமிழ் சினிமா உங்களை வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். நன்றி. எங்கள் ப்ரொடியூசர்ஸ் சீனிவாசா சில்வர் ஸ்க்ரீன். ஒரு படம் வந்து அவங்க கன்வீனியன்ஸ் ஆகிட்டாங்கன்னா அந்த பட்ஜெட்டு அதை பற்றிலாம் கவலையே பட மாட்டாங்க. சீனிவாசா அதில் வந்து பவன் சாரும் சரி, சிட்டூரி சாரும் சரி, ரொம்ப அற்புதமான ப்ரொடியூசர்ஸ். அவங்க வந்து இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும். நன்றி. சாரி, புல்லட் சாங் ஆடுறதுக்காக கூப்பிட்டப்ப நான் வரல. தேங்க்யூ. உங்களுக்கு பக்கத்தில் ஆட முடியாது, அதனால தான் வரல. சரி சார், பொன்னியின் செல்வன் சூப்பராக இருந்துச்சு சார், லுக்கு சூப்பர் சார். பிரேம்ஜி என்னை முத வந்து பிரேம்ஜி ஏன் வெங்கட் பிரபுவும் ஒரு முக்கியமான இடத்துக்கெல்லாம் கூட்டு போனவங்க. ஜி படத்தப்போ எனக்கு அது ஷூ கூட போடலப்போ வெளியில் வந்து ஷூ எல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே ஒரு முக்கியமான ஹீரோயின்லாம் இங்கே இருப்பாங்க சார்னு நானும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். இன்னைக்கு பக்கா கார்டியோ ஃபார் பிரேம்ஜி. ஒரு 23 வாட்டி ஏறி இறங்கிட்டாப்ல. நல்ல விஷயம், நல்ல விஷயம். இது ஒரு எலிமெண்டாவே ஆயிடுச்சேப்பா இந்த ஷோல. தி பிரதர்ஸ் வித் மிஸ்டர் லிங்கு சாமி. யா, ஓ மை காட், டிஜே மாசா மியூசிக் போட்டு ஃபில் அப் பண்ணி பா. வைபவ் ப்ரோ, லிங்கு சாமி சார் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் நினைக்கிறேன். கரெக்ட்டா போட்டு. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி, அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.